ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் விவாப் அனாலிசிஸ். இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு, ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங்கு, டிசிப்ளினு எல்லாம் கரெக்டாக பண்ணி இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நேற்று போட்ட அந்த லாஸ்ட்டு போட்ட வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம், நிஃப்டி வந்து பயங்கர டைவர்ஜென்ஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக அது இந்த வீடியோ தான், அது வீடியோவே காமிச்சிடலாம். ஏன்னா 5ஆம் தேதி டைவர்ஜென்ஸு 800 பாயிண்ட் டவுனு, 20ஆம் தேதி டைவர்ஜென்ஸு 1600 பாயிண்ட் டவுனு, அப்போ 31ஆம் தேதி டைவர்ஜென்ஸு என்ன வந்து நடக்கும் அப்படின்னு போட்டு நம்ம வந்து நடந்திருப்போம், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், என்ன வேணால் நடக்கலாம், பட்ஜெட்டு வந்து வருது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட்டுங்க, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு கரெக்டாக ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள். ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 310 பாயிண்ட் கிட்ட டவுன் இன்னைக்கு. பட் ஆனால் 310 பாயிண்ட் டவுன் ஆனாலும் நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் ஜோன் இது. அந்த ரெஃபரன்ஸ் ஜோனில் டச் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஹேமரிங்க ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போக ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து கால் எடுக்கலை. இன்னொன்று, இந்த வந்து ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரெஃபரன்ஸ் ஜோன் இது, இந்த 45200ன்றது வந்து. ஸோ இந்த 45200 ஜோன் வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு சப்ளை இது டிமாண்ட் ஜோன் மாதிரி இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம புட்டு எடுக்காததுக்கு ரீசன் வந்து, நான் கரெக்டாக நம்ம டெலகிராமில் வந்து கால் வந்து எப்போ கொடுத்தேன்னா, பேங்க் நிஃப்டி ஹெவி ஷார்ட் கவரிங் பாசிபிள் இஃப் ப்ரீவியஸ் டே ஹை அண்டு 45600 அண்டு 45700 ஜோன் அவுட்டுன்னு போட்டு ஒன்று கொடுத்தாங்க. 10:05 கரெக்டாக அதை கொடுத்தேன். வாங்க, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா. பாருங்க, மார்க்கெட் அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் மேஜர் சப்ளை ஜோனு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னது, இந்த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனு, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனு எந்த இடம் வந்தவொடனே இது வந்து ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனாக மாறிச்சு. இன்னும் இப்போ வந்து ப்ரைஸ் இங்கே ஓவரிங்லேயே ஆகிறதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து பாட்டம் அவுட்டு, இது எல்லாமே நம்ம வந்து நாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டும் பிகேவ் ஆகிடுச்சு. அந்த ப்ரெடிக்ட் பண்ணவங்கள நம்மளும் ஒரு ஆளுன்றதை வந்து நம்ம சொல்லிக்கலாம், ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த மேஜர் சப்ளை ஜோனை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணும். இந்த மேஜர் சப்ளை ஜோனுடைய இடம் தான் 45600 45700ங்க, ஓகேங்களா? ஏன் இது மேஜர் சப்ளை ஜோன்னா, 3 நாள் ப்ரைஸ் அங்கே டச் பண்ணிட்டு கீழே இறங்கிருக்கு, அதை தாண்டி ப்ரைஸ் வந்து க்ளோஸே ஆகல. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இதுதான் வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்கிறது. ஓகே ஓகே, அதனால தான் நான் வந்து அந்த டெலகிராமில் போட்டதுக்கு ரீசன் வந்து, இதை தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா லாங்கில் போகலாம், இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங் இருக்குன்னு போட்டேன். ஓகே, இதை நான் வந்து எப்போ ப்ரிடிக்ட் பண்ணேன்னா, ஆக்சுவலாக இந்த ஒரு 9:30 கேண்டில் இருக்குல்ல, இந்த நம்மளுடைய இந்த 9:30 கேண்டில் பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த இடம் வரும்போதே ஓகே, இங்கே ஏதோ புல்லிஷ் போகுதுன்ட்டு. பட் ஆனால் இவ்வளோ தாண்டி மேலே போகமான்றது அப்போ தெரியாது. அட்லீஸ்ட் ஏன் தெரியாது, நம்மளுடைய லோயர் டைம் ஃப்ரேம் விவாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லான வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்கே வந்து டேர்ன் ஆகலை. ஏன், இது வந்து D-1 விவாப். இந்த பிளாக் கலர் டாட்டர் லைன் இருக்குல்ல, இதை மட்டும் பாருங்கள். இது D-1, இது D-2, அதுக்கப்புறம் D-3 கீழே இருக்கும், அதுக்கப்புறம் D-4 இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இது வந்து D-5, ஓகேங்களா? ஸோ இன்னையோட டெய்லி விவாப்பு கீழே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போக மாட்டுறது அப்போ தெரியாது. பட் ஆனால் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இங்கேருந்து இந்த ஒரு கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோன் சொல்கிறோம்ல, இந்த கன்ஃப்ளூயன்ஷியல் ஜோனுக்கு வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் நிறைய ஜார்கன் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃபில் ஆன்டிசிபேஷனு, செகண்ட் ஹாஃபில் பிரேக் அவுட்டு, அதே மாதிரியே வந்து கேண்டில் ஸ்டிக்கு ஃபார்மேஷனை எப்படி பார்க்குறது, ஸ்னைப்பர் ஷாட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா இருக்குது. இந்த வீடியோவை மட்டும் பார்க்குறவங்களுக்கு புரியாது, எல்லா வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் பேசுகிற சப்ஜெக்ட் எல்லாமே புரியும். ஓகே, ஸோ அனாலிசிஸ் பண்ணியாச்சு. என்ன அனாலிசிஸு, நேற்று வந்து அனாலிசிஸோடைய அவுட்கம் என்னென்னா, பயாஸு என்னென்னா மார்க்கெட் வந்து கீழே போகுன்றது பயாஸ். ஏன்னா கடந்த 2 நாள் வந்து 2 முறையும் வந்து மார்க்கெட் அப்படி தான் பிகேவ் ஆயிருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் நடக்குன்றது எந்த விதத்துலேயும் லாஜிக்கே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய HNI, ஹெச் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பேங்கரு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளே இருக்கானுங்க.
இந்த பிளாக் ராக்கு, வேன்கார்டு, ஸ்டேட் ஸ்ட்ரீட்ன்ற ஆளுங்கெல்லாம். ஸோ மார்க்கெட்டுக்கு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பயாஸை உடனே மாற்றிக்க தெரியும். ஓகேங்களா? கரெக்டாக நான் வந்து போட்டது வந்து 10:05 போட்டேன்ல, அந்த 10:05 பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் ஒரு 4 கேண்டிலை என்கல்ஃபிங் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அதை விட முக்கியம் என்னென்னா, D-1 விவேப்பை கட் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே தான் நான் ஆல்ரெடி வந்து இந்த ஒரு இடத்துலயே கூட பொசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆனால் ரொம்ப தூரம் உங்களுக்கு மேலே போகுமான்னு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் வந்து இந்த 10:05 நம்ம வந்து எடுத்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர்ன்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த 10:05 வந்து இந்த ஆப்ஷன் ப்ரைஸை மட்டும் காலு, இங்கே பாருங்கள் இதோடைய லோ வந்து 10 ரூபாயில் இருந்துருக்குங்க. நீங்கள் என்றைக்குமே வந்து அவசரமே பட வேணாம். ஓகேங்களா? ஏன் அவசரப்பட வேணான்னு சொல்கிறேன்னா, 10 ரூபாயிலேருந்து அந்த ஆப்ஷன் மூவ் ஆகுமா ஆகாதான்ற அந்த ஒரு டைலமா இருக்கும்ல, அந்த டைலமா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். 10 ரூபாயில் வந்து ஒரு 1000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி எடுத்து வச்சுட்டு அது ஏறுமா இறங்குமா அப்படின்னு நீங்கள் தவித்தப்போட நம்ம இருக்கிறத விட, அந்த 10 ரூபாயில் இருக்கிறத யாராவது ஒரு பெரிய ஆள், ஒரு டைட்டானிக் கப்பல், அந்த டைட்டானிக் கப்பல் அந்த 10 ரூபாயில் இருக்கிற ஆப்ஷனை 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் மூவ் பண்ணிட்டே வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 40 ரூபாவில் கூட உள்ளே போகலாம். நம்ம வந்து 40 ரூபாவில் வரைக்கும் அதை வந்து மூவ் பண்ண முடியாது 10 ரூபா ஆப்ஷனை. ஆனால் டைட்டானிக் கப்பல் நினச்சா முடியும், நம்ம வந்து போட்டு மாதிரி. ஸோ அதனால் லெட் தம் வெயிட், எவனா ஒருத்த வந்து புஷ் பண்ணுவான் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால தான் எந்த நேரத்தில் வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுக்கணும், ஓடிஎம் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து இந்த மணி ஆப்ஷன் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து அடுத்த மணி ஆப்ஷன் எடுக்கணுன்றது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இது நம்ம டிசம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகே, வாங்க திரும்ப இந்த சாட்டுக்கே போகலாம். ஸோ இந்த 10:05 இது வந்து கேண்டில் வந்து இந்த முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ் ஜோனு. இந்த ரெஃபரன்ஸ் ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது இந்த ஃபினிஷ்டு ஆக்ஷன் ஜோனு, அதுதான் வந்து இந்த ரெண்டு லைனு 45491லேருந்து 44940 வரைக்கும் உள்ள ஒரு லிக்விடிட்டி ஜோனு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விவேப் ஜோனு. இங்கே வரும்போதே நம்மளுடைய தியரி என்னது, ஆன்டிசிபேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃபில். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு, இந்த 30 ரூபாய்க்கு இந்த 40 ரூபாய்க்கு நீ இந்த கால் ஆப்ஷனை இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05 இது க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 37 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் அந்த நான் வந்து 40 ரூபாய்க்கு எடுத்தேன். மேபி நீங்கள் அதெல்லாம் முன்னாடியே இருந்தாலும் வெள்ளன்னு கூட்டு, பட் ஆனால் லாஜிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன போடுறேன் அதுக்கப்புறம் மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் போட்டது என்னென்னா ஹெவி ஷார்ட் கவரிங்னு போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் 40 லேருந்து 112 நவ், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன்டிசிபேஷனு, ஓல்டு டைட்டுன்னு போடுறேன். இந்த நெக்ஸ்ட் டார்கெட் 46,200 போட்டேன்ல, அது என்ன லாஜிக்னு பாருங்க. அது என்ன லாஜிக்னா, இந்த கோடு தான் அது. இந்த கோடு எங்க இருக்குன்னு பாருங்க, 46,200 ஒரு ரவுண்ட் நம்பர்ல வந்து இந்த ஜோன் வந்து இங்க இருக்கும். இது வந்து ஒரு ஜோன் மாதிரி ஆக்ட் ஆகும். இது என்ன கோடு, இது ஏன்னா தனியா ஒரு ஏன்னா இண்டிகேட்டர் வச்சு நான் பார்த்தேன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதுல இண்டிகேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க இதை ஜஸ்ட் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாத்துங்க. இந்த சார்ட்டை டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாத்திட்டு இந்த இண்டிகேட் இந்த 46,200 இந்த ஜோன் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோனாக மாறி இருக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, இந்த கேண்டில் இருக்குல்ல, அதாவது இதனுடைய இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் இருக்குல்ல, 23ஆம் தேதியுடைய பேரிஷ் கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டிலில் ஒரு 75 இல்லை ஒரு 80% ஆஃப் த அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்குங்க, அது வரைக்கும் அந்த ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்றது வந்து ஒரு லாஜிக். ஏன்னா இந்த கேண்டிலுடைய மிட் போர்ஷனை வந்து இது வந்து கன்வின்சிங்காகி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய கேண்டிலில் என்றைக்குமே எந்த கேண்டிலாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய கேண்டில்லையும் இல்லை எவ்வளோ பெரிய எந்த கேண்டிலாக இருந்தாலும் மிட் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அங்கே தான் வந்து பையர் செல்லருடைய டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்த கிராஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளோ எங்கே இருக்கோ அந்த ஃப்ளோவில் இன்னும் கொஞ்சம் மேலே போகுன்றது லாஜிக்கு. இவ்வளோ பெரிய அந்த பேரிஷ் கேண்டிலில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 75-80% ஆஃப் த இடம் வரைக்கும் ட்ராவல் ஆகுன்றது ஒரு லாஜிக். ஸோ இதில் தான் அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணது. இந்த இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து 46,200 வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த டெலகிராமில் போட்டதுடைய ரீசனுங்க. இன்னொன்று, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நேரத்துக்குள்ள இந்த PDH-ஐ வந்து எடுத்துருக்கணும் வெளியில், ஆனால் PDH-ஐ எடுக்கவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா எல்லோரும் வெளியே வந்துடுங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் போட்டது 46,200 கிராஸ் ஆச்சுன்னா
46,500 போய் டச் பண்ணணும்னு போட்டது. ஏன் 46,500ன்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த 46,500ன்றது வந்து இந்த கேண்டிலுடைய அந்த பெரிய பேரிஷ் கேண்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேரிஷ் கேண்டிலுடைய ஃபுல் ரேஞ்சு தான் வந்து அந்த 46,500 ஜோன்ன்றது இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது வேஸ்ட் என்றைக்குமே ஆகாது. அதே மாதிரி நம்ம அனாலிசிஸ் படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறதும் நடக்கவே நடக்காது. நம்மளுடைய அனாலிசிஸ் எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூல் கிரியேட் பண்ணோம், மற்றவங்களை விட நாம் வந்து சீக்கிரம் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரீசனு. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஓவர் த டைம் டேட்டா ப்ரைஸ் ஆக்ஷன் மாறும்போது உங்களுடைய அனாலிசிஸும் நம்ம வந்து மாற்றிக்க தெரியணும், பயாஸை மாற்றிக்க தெரியணும். இந்த அனாலிசிஸ்லாம் அப்போ தான் கை கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, யார் யாரெல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணீங்களோ இந்த வீடியோடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டெய்லி உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இதை தவிர நம்ம வந்து நிறைய வந்து மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்கு நிறைய போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இந்த சேனலுடைய வீடியோவை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.